ஹலோ மக்களே, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண ஜாபோட டிஸ்ட்ரிக் வைஸ் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக அந்த வகையில் இந்த வீடியோவில் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணிருக்க நோட்டிஃபிகேஷன் அதோட வேகன்சி டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ உள்ள வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சால் தான் அப்ளை பண்ணணும். திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தேர்வுகள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் கம்யூனிட்டிக்கு வேகன்ட் இருந்தால் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். திண்டுக்கல் மாவட்டத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா 4 கேட்டகரிக்கான போஸ்டிங்க்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 53, 51, 54, 55 வேகன்சி கிட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 55 வேகன்சியோட கம்யூனிட்டி டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலில் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். இதற்கான அட்மிஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 14/5/2024 அன்றைக்கி க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆஃபர் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி 5ஆம் தேதி சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரைவேட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் ஆஃபர் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்காக ஆஃபர் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க 10ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 35 தேர்வுகள், எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 35 தேர்வுகள். அந்த டெஸ்ட்டில் வர மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, எல்லா சிலபஸுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் PDFவே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 1 இயருக்கான கரண்ட் அஃபேர் PDF ஜூன்லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் கொடுப்போம். June 2023லேருந்து June 2024 வரைக்கும், ஆக்சுவலாக ஜூலை மாதம் வரைக்குமே படிக்க வேண்டியது வரும். அதனால் ஜூலை மந்த்துக்கான கரண்ட் அஃபரும் சேர்த்தே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட் லெவல் போஸ்டிங்க்கு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். 10ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம், ஃபீஸ் அதிகமாயிரும். நம்மளோட TNPSC பேட்ச் அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக வாங்கியிருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஆஃபராக 499 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த MSC பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 8th கேட்டகரி போஸ்ட் எல்லாத்துக்குமே அதுக்கேற்ற மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கொடுத்துருக்குறோம். இதோட PDF வந்து இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. இதிலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் எல்லாமே இருக்கும், சிலபஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903-022-90 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பருக்கே கூகுள் பே மூலமாக பே பண்ணலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஆல்ரெடி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்குமே இந்த PDFல கொடுத்துருக்கேன். இந்த கிளிக்கேற ப்ரெஸ் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்து இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் ஷெடியூல் ஃபுல்லாகவே இந்த PDFல இருக்கும். என்னென்னக்கு என்னென்ன எக்ஸாம் என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லி இதில் பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும், நல்லாவே ரிவிஷன் பண்ணி படிக்க முடியும். நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி கூட வீடியோ போட்டிருக்கோம். Group 4 கூட அந்த ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். Group 4க்கான கிளாஸஸ்மே போயிட்டுருக்கு, அதை கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல்லாம் கூட இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே கூட வாங்கிக்கலாம். அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டுமே கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டடி மெட்டீரியலோட சாம்பிள் PDFமே கொடுத்துருக்கோம். அந்த கிளிக்கரை ப்ரெஸ் பண்ணி சாம்பிள் PDFமே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். மெட்டீரியல் வேணாலும் சரி, பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, இந்த 8903-022-90 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுங்க. இப்போ அந்த வேகன்சிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். டிரைவரில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினர் சீனியர் பைலீஃபில் 3, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் மட்டும் 33, அதுக்கப்புறம் அந்த கேட்டகரி டி போஸ்ட் கிளீனர்ஸ் ஒர்க்கர் அந்த மாதிரி போஸ்டிங்கில் மொத்தமாக ஒரு 18 வேகன்சி சொல்லியிருக்காங்க. 27/5/2024 வரைக்கும் எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த திண்டுக்கல்லில் அந்த ஜெராக்ஸ் எக்ஸாமினர் சீனியர் பைலீஃப் இந்த ரெண்டு போஸ்டிங்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினரில் 1, சீனியர் பைலீஃபில் 2. ரெண்டுமே Level 8 சேலரி, 19500 ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே பார்த்தீங்கன்னா Group 4க்கு நிகரான சேலரி தான். எக்ஸாமினரில் பார்த்தீங்கன்னா BCயில் உமன்ஸ் கேட்டகரிக்கு அதுவும் டிஸ்ட்ரிக்ட் வினோவுக்கும் தான் ஒரு வேகன்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சீனியர் பைலீஃபை பொறுத்த வரைக்கும் MBCDCயில் PhD வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு வேகன்சி, SCக்கு ஒரு வேகன்சி அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு வேகன்சியை பிரிச்சிருக்காங்க. அவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும், மற்றவங்க யாரும் அப்ளை பண்ண முடியாது. அடுத்து அந்த திண்டுக்கல்லே பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டுநர் போஸ்டிங், ஓட்டுநரில் ஒரு வேகன்சி தான் சொல்லியிருக்காங்க. Level 8 சேலரி, அதே மாதிரியே Group 4க்கு நிகரான சேலரி தான். அந்த ஒரு வேகன்சியும் பார்த்தீங்கன்னா SCயில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, மற்றவங்க யாரும் அப்ளை பண்ண முடியாது. அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்திலேயே அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்டில் இதில் 33 வேகன்சி சொல்லியிருக்காங்க, நல்ல வேகன்சி. Level 1 சேலரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இதை கம்யூனிட்டி வைஸாக பிரிக்கிறவ பார்த்தீங்கன்னா ஜென்ரல்லேயே 3 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தப்பளும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல்லேயே PhD, ஜென்ரல்லேயே உமனுக்கு, ஜென்ரல்லேயே உமன் வித் PhD, ஜென்ரல்லேயே உமன்லேயே டெஃப் அண்ட் ஹியர் ஆஃப் ஹார்ட் ஆஃப் ஹியரிங், அடுத்து ஜென்ரல்லேயே ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க,
ஜென்ரலியே பிஎஸ்டியும் வச்சு ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஜென்ரலியே இவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்திருக்கும். அது இல்லாமல் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்குமே வேகன்சி சொல்லியிருக்காங்க. எஸ்டிக்கு சொல்லலை, ஆனால் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வேகன்சி இருக்குன்றனால கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அந்த 33 வேகன்சியுமே இந்த மாதிரி தான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பிரிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேட்டகரி டி போஸ்டின் திண்டுக்கல்ல அந்த தூய்மை பணியாளர், காவலர் அல்லது இரவு காவலர், இரவு காவலர் மற்றும் மசால்ஜி, மசால்ஜி போஸ்டிங் ஒரு 18 வேகன்சிஸ் இருந்தாங்க. தூய்மை பணியாளரில் 4, காவலர் இரவு காவலரில் 5, இரவு காவலர் மற்றும் மசால்ஜியில் 4, மசால்ஜியில் 5 அப்படின்னு சொல்லி 18 வேகன்சி பிரிச்சிருக்காங்க. லெவல் 1 சேலரி தான் இந்த போஸ்டிங் எல்லாத்துக்குமே. கம்யூனிட்டி வைஸாக பார்க்குறப்ப கிளீன்லெஸ் ஒர்க்கரில் ஜென்ரலில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு 1, பிசியில் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்களுக்கு 1, எம்பிசி டிசியில் ப்ரையாரிட்டி இருக்கிறவங்களுக்கு 1, எஸ்சி அருந்ததியரில் உமன்ஸ்க்கு அதுவும் டிஸ்டின்டிவிடோ ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்களுக்கு 1 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்க யாருமே அப்ளை பண்ண முடியாது. அந்த நைட் வாட்ச்மேன் வாட்ச்மேனில் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலில் உமனுக்கே 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து உமன்ஸ் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரியே பிசியில் உமன்ஸ்க்கு 1 வேகன்சி, பிசியில் உமன்ஸில் டிஸ்டின்டிவிடோவுக்கு 1 வேகன்சி, பிசியில் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்களுக்கு 1 வேகன்சி, எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி சொல்லியிருக்காங்க. எம்பிசியில் மேல் ஃபீமேல் யாருனாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்து அந்த வாட்ச்மேன் கம் மசால்ஜியில் ஜென்ரலில் உமனில் டிஸ்டின்டிவிடோவுக்கு 1 வேகன்சி, பிசியில் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்களுக்கு 1, எம்பிசி டிசியில் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த பேக்லாக் வேகன்சியில் 1, எஸ்சியில் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்களுக்கு 1 அப்படின்னு சொல்லி மொத்தமாக அந்த 4 வேகன்சியை பிரித்து கொடுத்துருக்காங்க. மசால்ஜியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் உமன்ஸில் டிஸ்டின்டிவிடோவுக்கு 1, பிசிஎம்மில் ப்ரையாரிட்டி வச்சுருக்காங்க முஸ்லீம்ஸில் 1 வேகன்சி, எம்பிசி டிசியில் 1 வேகன்சி, எஸ்சிக்கு 1 வேகன்சி, எஸ்சி உமன் டிஸ்டின்டிவிடோவுக்கு 1 வேகன்சி அப்படின்னு சொல்லி இந்த 5 வேகன்சியை பிரித்து கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கானது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு யாருமே யோசிக்க தேவையில்லை, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மற்ற போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருக்கான்னு அதில் இதில் பார்த்துக்கிட்டு உங்ககிட்ட என்னென்ன ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த 4 வகையான கேட்டகரி எல்லா போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் இருக்கிறவங்க 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எம்பிசி பிசி பிசிஎம் கேண்டிடேட் 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த 8th குவாலிஃபிகேஷன் போஸ்ட்டில் 8th மட்டும் முடித்தவங்களுக்கு, 10th குவாலிஃபிகேஷன் போஸ்ட்டில் 10th மட்டும் முடித்தவங்களுக்கு. அதுக்கு மேலே நீங்கள் 12th டிகிரி டிப்ளமோலாம் படிச்சிருக்கீங்கனாக்கா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது, 60 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டே கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க எல்லா போஸ்ட்டுக்குமே. அடுத்து எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எம்பிசி பிசி பிசிஎம் கேண்டிடேட்டுக்கு ஒவ்வொரு போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கும் 500-500 ஃபீஸ் கட்டணும். ஆனால் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு எந்த போஸ்டிங்குமே ஃபீஸ் கிடையாது. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற எல்லா போஸ்டிங்குமே அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகளுக்கும் எந்த போஸ்டிங்குமே ஃபீஸ் கிடையாது. அதனால் நீங்களும் எல்லா போஸ்டிங்குமே அப்ளை பண்ணிடுங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த கேட்டகரி 7 வர போஸ்டிங் எல்லாத்துக்குமே, அதாவது எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலீஃப், சீனியர் பைலீஃப், அந்த ப்ராசஸ் ரைட்டர், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி 10th மட்டும் முடிச்சிருந்தாலே போதும். அதுக்கு மேலே படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு எஸ்எஸ்எல்சி 10th தான், ஒரு 6 வந்து அந்த மிஷின் ஜெராக்ஸ் மிஷின் எல்லாமே ஒர்க் பண்ணுறதுல முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஒய்மார் முறையில் தான் தேர்வு. 170 கொஸ்டின் கேட்பாங்க, தமிழ்லேருந்து 50 கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 120 கொஸ்டின் மேக்ஸோட சேர்த்து, மற்றபடி வைவா வயசில் ஒரு 30 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா அந்த 10th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும் பொது தமிழ்லேருந்து கேட்பாங்க, தமிழ்நாடு பாடப்புத்தகம் தான். பொது அறிவை பொறுத்த வரைக்கும் மேக்ஸு, அது மட்டும் இல்லாமல் அறிவியல், வரலாறு, நடப்பு நிகழ்வுகள், இந்திய தேசிய இயக்கம், இந்திய அரசியலமைப்புலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. மேக்ஸில் என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து கேட்டகரி பி போஸ்டிங், அதாவது டிரைவர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 8th வகுப்பு கல்வி தகுதி படிச்சிருந்தா போதும், ஓட்டுநர் உரிமம் வச்சிருக்கணும், 5 முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் முறையில் தான் தேர்வு. 100 மதிப்பெண்களுக்கு 50 கொஸ்டின் வந்து தமிழ்லையும் 50 கொஸ்டின் வந்து பொது அறிவிலையும் கேட்பாங்க. 70 மார்க்கு வந்து அந்த செய்முறை தேர்வு, மறுபடியும் 30 மார்க் வந்து வைவா வாய்ஸ் வாய்மொழி தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு 8th வகுப்பு வரைக்கும் பொது தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் ரிலேட்டடாக அந்த டிரைவிங் ரூல்ஸு, டிராஃபிக் ரூல்ஸும் பொறுத்து ஒரு 50 கொஸ்டின் பொது அறிவுக்கு கேட்பாங்க. அடுத்து கேட்டகரி சி போஸ்டிங், ஓகேவா, கேட்டகரி சியில் அந்த அட்டண்டர், அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 8th முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 8th நிகரான குவாலிஃபிகேஷன், மிதி வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்தா முன்னுரிமை கொடுப்பாங்க 2-wheeler 4-wheelerக்கு. அடுத்து சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின், இதில் 50 கொஸ்டின் வந்து தமிழ்லையும் 50 கொஸ்டின் வந்து பொது அறிவுலேருந்தும் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் 70 மார்க்கு வைப்பாங்க, வாய்மொழி தேர்வு வைவா வைஸ் வந்து 30 மார்க்குக்கு வைப்பாங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் 8th வகுப்பு வரைக்கும் தான் பொது தமிழ்லேருந்து, தமிழ்நாடு பாடப்புத்தகத்துலேருந்து தான் கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நடப்பு நிகழ்வுகள், அதுக்கப்புறம் அடிப்படை கணிதத்திறன் மேக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டு பராமரிப்பு, தோட்ட பராமரிப்பு, அலுவலக பராமரிப்பு, நீர் பராமரிப்பு, இதிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க.
அதெல்லாம் கேட்டகரி சிக்கு. அடுத்து கேட்டகரி டியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், அதாவது 8th குவாலிஃபிகேஷன் வச்சுக்கோங்களா, அதுக்கு கீழே முடி படிச்சிருந்தாலும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண்களுக்கு, இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேட்டகரி சி மாதிரி தான், தமிழ்லேருந்து 50, பொது அறிவுலேருந்து 50, அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. செய்முறை தேர்வு அந்த ப்ராக்டிக்கலில் 70, வைவா வாய்ஸ் வாய்மொழி தேர்வில் 30 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 8th வகுப்பு வரைக்கும் தமிழ்நாடு பாட புத்தகத்துலேருந்து பொது தமிழ்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. பொதறிவு வந்து நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன் மேக்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் வீட்டு பராமரிப்பு, தோட்ட பராமரிப்பு, நீர் பராமரிப்பு, அலுவலக பராமரிப்புலேருந்து கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லி இதற்கான சிலபஸ் கேட்டகரி டிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதான் பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரிக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் கிளாஸஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறோங்க. இந்த 8903022290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு இதை PDFல அந்த கிளாஸஸ் பற்றின ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்க, எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.